இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர்களின் நிருபம் 3:11 வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்கு என்று எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக உலகப்பிரகமான காரியங்களை முன்வைத்து இயேசு கிறிஸ்துவை தேடிக்கிட்டு இருக்கிற மக்களாக காணப்பட்டுக்கிறோம். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அதே பிலிப்பி எழுதின நிருபம் 3:7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக, அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு லாபமாக தோன்றது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுக்காக நம்ம நஷ்டம் என்று எண்ணி அவைகளை சிந்திக்காதபடி எண்ணாதபடி தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய மக்களாக காணப்படும். இன்னும் இன்னொரு காரியத்தை சொல்கிறான் அதே பிலிப்பியர்கள் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுகிற அறிகிற அறிவு தான் முக்கியம். அதே நாம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக காணப்படும். அதனால் பாக்கி உலகத்தில் இருக்க எல்லா காரியம் நாம் நஷ்டம் என்று எண்ண வேண்டிய மக்களாக காணும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான் அதே பிலிப்பி எழுதின நிருபத்தில் 3:10 நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. உயிரோடு எழுந்திருப்பதற்கு நம் தகுதியாக வேண்டும் சொன்னால் உலகப்பரமாக எல்லா காரியங்களையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ண வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். இன்னும் எபிரேயர் புஸ்தகம் 11:25 வசனம் வாசிக்கும் பொழுது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு லாபமாக இருக்கிறது அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் இவைகளெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்று விட்டுட்டு எப்படியாவது மருத்துவரிலிருந்து நம்ம உயிரோடு எழுந்திருக்கணும், அவரோடு நாங்கள் காணப்படணும் என்று சொல்லி வாஞ்சையோடு அவர் சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். நோக்கி பார்ப்போமா? அன்பு மகா இறக்கமில்லை இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க தாவே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று சொல்லி அதாவது அறிகிற அறிவுக்காக தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்ததையும் அது எப்படி ஆகிலும் மருத்துவருந்து நான் உயிர்த்தல வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்ததையும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறாங்க தாமே. அதுபோல் எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் கதவே எப்படியாவது மருத்துவருந்து நாங்கள் உயிர்த்தெழுந்ததில் தகுதியாகும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தாமே. உலகப்பிரகமான சிந்தனைகளில் எண்ணங்களில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் நஷ்டம் என்றும் குப்பையின்னு விட்டு உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவிச்சியும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து முடிஞ்ச வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.